நல்லா இருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி பிரசித்தியாவோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஈவெண்ட் தான். ஸோ அவ செம்மையா கலக்க போறா, ஸ்டேஜ் வந்து தெருக்கி விட போறா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குரூப் டான்ஸ் ஒரு ஈவெண்ட்ல அவ பண்ண போறது வந்து ரியலி வந்து ரொம்ப எனக்கு ஹாப்பி. ஒரு அம்மாவா அண்ட் நீங்களும் கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி அவள் ப்ராக்டிஸ் பண்ணப்பெல்லாம் பார்த்துருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ யா, நம்ம இன்னைக்கு ஈவெண்ட்டுக்குள்ளே சீக்கிரமாக போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரசித்தியா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி மாதிரி இன்னைக்கு காம்படிஷனில் வந்து சூப்பராக பண்ணா, பட் ப்ரைஸ் கிடைக்கல. ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு நடக்க போகிற டான்ஸ் காம்படிஷனுக்கு, அதாவது டான்ஸ் ப்ரெசன்டேஷன் காம்படிஷன் கிடையாது, ஒரு ஓப்பனிங் டான்ஸ் ஆட போகிறா. அதுக்கு வந்து ரெடியாகி கிளம்பிகிட்ருக்கா ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு. இந்த அம்மாவுக்கு சளி பிடிச்சி தும்பல் செக்ஷனில் இருக்காங்க. இவங்க ப்ராக்டிஸ் செக்ஷன் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் மூஞ்சி ஜப்பான் மூஞ்சி மாதிரி இருக்குன்னா, தூக்க கலக்கத்தில் இருக்கனால அப்படி இருக்குது. சரி வா. போமா குட்டியை கூட்டிகிட்டு நாங்கள் வந்து ஃப்ரைட் சிக்கன் வாங்கி கொடுக்கலாம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிரசித்தியா டான்ஸ் ஆடி டயர்ட் ஆகிட்டா, நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான், இன்றைக்கி ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணான். ஸோ அதனால் அவள் கேட்டான்னு வந்து ஃப்ரைடு சிக்கன், இவளுக்கு வந்து ஃப்ரைஸ் கேட்டான்னு ஃப்ரைஸ் கொண்டு வந்தேன். இவ்வளோ பர்கர் கடையில் வேலை செய்கிற மாதிரி உட்காந்துருக்கா பாருங்க. இல்லை, அவள் பொம்மை மாதிரி உட்காந்துருக்கா, வெல்கம் பண்ற பொம்மை மாதிரி. உங்க சுத்துறதுடா, நாங்கள் ஃப்ரைடு சிக்கன் மட்டும் வாங்காமல் இங்கே திருச்சியில் மார்க்கெட் கிட்ட, காந்தி மார்க்கெட் கிட்ட ராவ்ஜி பிரியாணின்னு இருக்கும், திருச்சியோட ஃபேமஸ் பிரியாணி, அங்கேயும் வாங்கினோம். நீங்கள் இங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஒருவேளை ட்ரை பண்ணுன்னா இன்னொரு தாட்டி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, மம்மி வேறு ஊர்லேருந்து வந்ததுக்காக ட்ரீட்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிர்நீச்சல் பார்த்துக்கிட்டே வீட்டில் சாப்பிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் கேஎஃப்சி சிக்கன், ராவ்ஜி சிக்கன், அதுக்கப்புறமேட்டு பிரியாணி, எல்லாம் மம்மியோட ஃபேவரட்டாக வாங்கிட்டு வந்திருக்கோம். லைட்டிங் கம்மியாக இருக்கு, கோச்சுக்காதீங்க, ஏன்னா லைட் தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டாங்க. 2:30 மணிக்கு ஆக்சுவலாக அங்கே டான்ஸ் காம்படிஷனுக்கு போகணும், 2:00 ஆச்சு. இவளுக்கு டிஷர்ட் தொலைக்கிட்டு இருக்கோம், டிஷர்ட் எங்கேயும் கிடைக்கல, கருப்பு டிஷர்ட். ஓடி ஓடி ஓடி. அச்சமில்லை அச்சமில்லை, ஓடி அப்படி ஓடிட்டு இருக்கோம். ஒரு பிள்ளையை டெவலப் பண்ணுறதுக்குள்ள, டேலண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்குள்ள, பேரண்ட்ஸாக ஆகிய நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஓய், நீ மட்டும் இதை போட்டுட்டு இருக்க, ஆ ஓகேன்ட்டாங்கல்ல. இப்போ பாருங்கள் என்னோடய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு. மாடலிங் காம்படிஷனுக்கு வந்திருக்கோம், ஃபேஷன் ஈவெண்ட்டுக்கு. நானே போய் ஒரு மாடலாக, ஜென்ஸ் மாடலாக இறங்கிடுற அளவுக்கு ஹேர் ஸ்டைல் பயங்கரமாக இருக்கு. ஒரு வழியாக ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம், இங்கே 100 மாடல்ஸ் வந்து ஒரே ஸ்டேஜில் நடக்க போகிறாங்களாம்மா. அதான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக. பிரசித்தியா வந்து ஃபர்ஸ்ட் வெல்கம் டான்ஸ், அது பார்த்தோடனே நம்ம கிளம்பிடு வந்துதான், வேற வேலை இல்லைங்க நம்மளுக்கு. ஆமாம் சரியா. இன்னும் ஆக்சுவலாக அது ஹரியை பண்ணிட்டு வந்தோம், ஆனால் அவ்வளோ வேகமாக இங்கே இன்னும் நடக்கலாம். இனிமே தான் எல்லாம் நடக்கும், பொறுமையாக நடக்கும். சாப்பிடவே இல்லை, நாங்கள் பாட்டு கிளம்பி வந்துட்டோம். எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சாக்லேட் கொடுத்துருக்காங்க. ஓ, அவங்க தான் கொடுத்தாங்களா? சாக்லேட் கிடச்சிது, அதனால் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நானும் பசிக்காக, எனக்கும் வேணும் ஒரே ஒரு பாக்ஸ். ஓகே, 3 மணி ஆகுமா ஆரம்பிக்கிறதுக்கு. நாங்கள் ரொம்ப அவசர அவசரமாக வந்துட்டு இருந்தோங்க, ஆனால் அங்கே வந்து பார்த்தா ரொம்ப ஒன்றும் பெருசாக எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நிதானமாக பொறுமையாக அப்போ தான் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் பிள்ளைங்கெல்லாம் வெளியில் நின்று ப்ராக்டிஸ் பண்ணுறதாங்க, அதையும் நான் அவங்களுக்காக கேப்சர் பண்ணேன். பிரசித்தியா, ஏய்
லாஸ்ட் டென்ஷனா போறாரு இவங்க ஆடுறத பார்த்து. ஒரு ஸ்டேஜ் ஷோ ஒன்று நடக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ரிஹர்சல் ஒன்று பார்த்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் ரிஹர்சல் பார்த்துட்ருக்காங்க. இந்த குழந்தைங்களில் மெஜாரிட்டி ஆஃப் த பிள்ளைங்களுக்கு இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்கும். ஸோ பிரசித்தியாவுக்கும் இதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ். இனிமேல் அவள் லைஃப் பிரைட்டாக நல்லபடியாக நடக்கணும், நல்ல நல்ல ஸ்டேஜ் ஷோஸ் கிடைக்கணும், நிறையா அவள் வந்து விக்ட்ரியை பார்க்கணும், ஹாப்பியாக இருக்கணும். இந்த இயர் 23 ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஷோ அண்ட் அவள் வாழ்க்கையிலே அவளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஷோ. மீன்வெல் நாங்கள் கொஞ்சம் ரீல்ஸு போஸ்ட்டுக்கெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் இன்ஸ்டாகிராம்க்காக. பிரசித்தியாக்குன்னு தனியாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அவளை சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த யங் டேலண்ட்டுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவளை இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விடுங்க. அவள் லிங்க் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ எஸ் த வெயிட் இஸ் ஓவர், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போது. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பக்தரை காக்கும் முருகா, தேவ ஸ்ரீ கணேசா, 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 தேவ ஸ்ரீ ஆகி ஜல்தி ஹே ஆஹோ மே ஜிஸ்கே பி தில் மே தேரா நாம் ஹே பர்வாஹி க்யா உஸ்கா
எல்லா டான்ஸஸும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்டேஜ் அப்படியே கொஞ்சம் ரசமலாங்க ப்ளீஸ். கிட்டத்தட்ட நியூ இயரில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவங்க கண்டினியூஸாக அவங்க ஈவெண்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு மணி நேரம் நம்ம நிற்கிறது எவ்வளோ தூரம் கால் வலிக்குமோ அதையும் தாண்டி அவங்க வளர்ந்தாலும் கூட இந்த அப்கமிங் எனர்ஜியான கிட்ஸை வந்து டெவலப் பண்ணி வராங்க அப்படின்னா டீம் ஒரு பெரிய கைக்கு நல்லா கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ எல்லாமே சூப்பராக நடந்துட்டீங்க. எப்படிமா புருஷனோட தங்கச்சியாக போகலாம் மேலே போயிருக்கேன். ஓகே ரைட் சந்தோஷம். இதுக்கப்புறம் அவங்களோட தீம் அதாவது ரேம்ப் வாக் 100 மாடல்ஸ் இன் அ ஸ்டேஜ் இதுதான் வந்து அவங்களோட தீமு. அதுக்கான வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரேம்ப் வாக் உங்களுக்காக ஒரு 2-3 மட்டும் காட்டுறேன், ரொம்ப காமிச்சு போர் அடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம விளாக்குள்ளே போயிடலாம். கண்ணுக்கு புருவத்துக்குலாம் விளக்கெண்ணெய் வச்சுட்டு இந்த அழகு செல்லத்தோட படுக்க வந்திருக்கேன். படுக்க வந்தாச்சு. த டே என்ஸ். ரோமா பார்த்தீங்கன்னா அங்கிட்டு உட்காந்து விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. வா ரோமா வீடியோ எடுக்க வானா சவக்கு வந்து ஒட்டிக்கிச்சுங்க. ஏன் ரோமா அப்படிதானே நல்லா புரியுது பேசுறதெல்லாம், நல்ல பதில் பேசுது ரோமா குட்டி. இன்னைக்கு அக்கா டான்ஸ் பார்த்தியா ரோமோ? எப்படி அண்ணா எப்படி அண்ணா சூப்பராக ஆடினாளா பார்த்தீங்களா? சூப்பராக ஆடினாலாமா. சரி இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? எல்லாருக்கும் குட் நைட் சொல்லு. குட் நைட் சொல்லு. குட் நைட். குட் நைட். ஓகே இன்னொரு வீடியோவோட எங்கள் ஃபேமிலியோடு உங்களை சந்திக்கிறோம். அண்டர் தேன் திஸ் இஸ் ரோமா விஜய் அண்ட் சரஸ்வதி விஜய் டேக்கிங் கேர் சைனிங் ஆஃப். பை பை. டேக் கேர். லவ் யூ ஆல். லவ் யூ ஆல் சொல்லு. லவ் யூ ஆல். உப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிடுங்க. டாட்டா. நீ டாட்டா சொல்லு. டாட்டா. நெக்ஸ்ட்டு வீடியோவும் செம க்யூட்டான வீடியோ. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம குட்டி ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் எல்லாம் பேசி நம்ம எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு புத்திமதி சொல்ல போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ செம்ம ஃபன்னாக இருக்கும். இந்த காம்படிஷனில் பிரசித்தியாக வின் பண்ணாளா வின் பண்ணலையா அவள் எப்படி பேசியிருக்கா அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.